அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சத்யா. நான் வந்து திருச்சியிலேருந்து பேசுகிறேன். சுந்தர் ஜேசி சாரோட கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஒரு 14 நாள் டயட் ஃபாலோ பண்ணேன். என்னோடய வெயிட்டு வந்து மடமடன்னு குறைஞ்சிருச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து 86 கிலோ இருந்தேன். இந்த 86 கிலோ நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்கேன். பையன் டெலிவரி ஆனதுலேருந்து நான் 86 கிலோ தான் இருக்கேன். இந்த ஏதாவது டயட் ஃபாலோ பண்ணேன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ குறையும், அப்போ சருன்னு வெயிட் ஏறிடும். அந்த 86 கிலோ நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்கேன். அதை எப்படி குறைக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. நிறையா டயட் ஃபாலோ பண்ணி ஜிம்மு போய் என்னென்னமோ பண்ணேன். என்னால் அந்த ஃபுல்லாக வந்து வெயிட்டை ரிடியூஸ் பண்ணவே முடியல. அப்புறம் ஒரு நான் வந்து போலீஸாக ஒர்க் பண்ணுறதுனால யூனிஃபார்ம் போட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். என்னால் டயட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது, முடியாமையே சிலதை விட்டுட்டேன். அப்புறம் வந்து ஒரு போலீஸ் நண்பர் தான் ஒருத்தரை பார்த்தப்ப ரொம்ப வெயிட்டாக இருப்பார். திடீர்னு ஒரு மாதத்துலேயே பார்க்குறப்ப ரொம்ப ஒல்லியாக இருந்தார். என்ன பண்ணுறீங்க, என்ன என்ன போச்சு உடம்புக்கு அப்படின்னு கேட்குறப்ப, இது மாதிரி சுந்தர் ஜேசின்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அதில் டயட் ஃபாலோ பண்ணேன், நான் எனக்கு உடம்பு குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் அந்த டயட் ஃபாலோ பண்ணி சார் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அப்புறம் டயட் ஃபாலோ பண்ணி ஒரு 14 நாள் டயட் நேத்தோடு முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக இன்றைக்கி வெயிட் போட்டு பார்க்குறப்ப என்னோடய கிலோ 77.800 கிராம் இருக்குது. கிட்டத்தட்ட 8 கிலோ நான் குறைஞ்சிருக்கேன். ரொம்ப நன்றி, நன்றி சார். இது திருப்பி இன்னும் 10 நாள் நான் செகண்ட் லெவல் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இடையில வந்து ஒரு 4 நாள் கேப் போட்டு எனக்கு வந்து காலு வலி அதிகமாக இருந்ததுனால டாக்டரை போய் பார்க்குறப்ப டாக்டர் சொல்லிட்டாங்க, வெயிட்டை நீங்கள் குறைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு காலு வலி குறையும், வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை. அதான் நீங்கள் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு வேறு ரொம்ப நின்றுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், இல்லாட்டி உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் கண்டிப்பாக வெயிட்டை குறைங்கன்னு சொன்னார். அதனாலே நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். இப்போ வந்து விடாமல் லாஸ்ட் 2 நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த 14 நாளில் ரொம்ப டயர்டாகிடுச்சு. அப்போது வெளியில் போய் வேறு டியூட்டி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் விடக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப ட்ரை பண்ணி நான் ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு லாஸ்ட் 2 நாள் மட்டும். மற்றபடியெல்லாம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன். சுந்தர் ஜேசி சாருக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி எல்லோரும் நம்மளை மாதிரியே ஃபிட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நிறையா பேர் அதிக ஃபேட்டோடு தான் இருக்காங்க, அதிக வெயிட்டாக தான் இருக்காங்க. அது காரணம் டயத்துக்கு சாப்பிட அந்த இதை ஃபாலோ பண்ணாமல் கண்டதை சாப்பிட்றனால தான். அதனால் நானும் இதை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லான்ருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நம்ம முதல்ல ட்ரை பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு நம்ம இருந்துட்டு தான் அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதும் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இனிமேட்டுக்கு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணலான் இருக்கேன், இதை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.